வணக்கம் நேயர்களே. கள்ளக்காதலுடனான உல்லாச வாழ்க்கைக்காக பெற்ற குழந்தைகளையே கொன்ற அபிராமிக்கு எதிராக சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்காதல், காமவெறி உள்ளிட்டவற்றுக்கு அடிமையான அபிராமி கடந்த 30 மற்றும் 31 தேதிகளில் தனது 2 குழந்தைகளை துடிக்க துடிக்க கொன்றார். கணவரை கொல்ல அவர் போட்ட சதித்திட்டம் தோல்வியில் முடிந்ததால் 31 தேதி இரவு முதல் 1 தேதி அதிகாலை வரை கள்ளக்காதலனோடு ஜாலியாக இருந்துவிட்டு நாகர்கோயிலுக்கும் தப்பி ஓடிவிட்டார். அவரை கள்ளக்காதலனை வைத்தே கைது செய்தது போலீஸ். தற்போது பொழுது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். அபிராமி காமவெறியில் பெற்ற குழந்தைகளை அவர் கொன்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அபிராமிக்கு எதிராக வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது, இந்த புகார் மனுவில் எனக்கு எந்தவித உள்நோக்கமும் கிடையாது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் தவறான நட்பால் கொலைகளும் தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கின்றன. குறிப்பிட்ட சில வழக்குகளுக்கு மட்டுமே குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற குற்றங்கள் சமூக சீர்கேட்டுக்கு காரணமாக உள்ளது. சமீபத்தில் குன்றத்தூர் அபிராமி என்ற பெண் தன்னுடைய 2 குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொலை செய்துள்ளார். இந்த குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு போலீசார் தடுக்க வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரை ஜாமீனில் விடுவிக்கவே கூடாது. கைதானவர்கள் சிறைக்குள் இருக்கும் நாள்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி அந்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அபிராமியின் காமவெறிக்கு முடிவு கட்டும் வகையில் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் இந்த புகாரை அளித்துள்ளார். நல்ல புகார் தான், ஆனா நடவடிக்கை எடுப்பார்களா? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.